வெல்கம் டு ஆதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீட்லேயே சூப்பரான, ஈஸியான, டேஸ்டான ஒரு சாக்லேட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு சாக்லேட் மோல்டெல்லாம் தேவையே இல்லைங்க, வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சே நம்ம ஈஸியாக சாக்லேட் செய்யலாம். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோடனே அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு பவுலை அந்த கிண்ணம் மேலே பாத்திரம் மேலே வச்சுடுங்க. வச்சுட்டு அந்த பவுலில் ஒரு கால் கப் அளவுக்கு வெண்ணெய் போட்டுக்கோங்க. அந்த பவுலில் வந்து அடியில் இருக்கிற பாத்திரத்தோட தண்ணி வந்து படக்கூடாது, அதோட வேப்பர்ஸ் மட்டும்தான் வரணும், அதில் ஹீட் ஆகணும். இது டபுள் பாயிலிங்னு சொல்லுவாங்க. அந்த சூட்டிலேயே வெண்ணெய் வந்து உருகணும், நல்லா உருகணும். இப்போ வெண்ணெய் நல்லா உருகிடுச்சு. இதில் நம்ம 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர், சர்க்கரை வந்து பொடிச்சு வச்சுருக்கோம், அதை வந்து போட்டுக்கிறோம். இந்த ஜீனி வந்து நல்லா கரையணுங்க, ஒன்றா மிக்ஸ் ஆகணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவ்னாலே ஏதாவது சாப்பிட கேட்டுகிட்டே இருப்பாங்க. கடையில் வாங்குகிற சாக்லேட்ஸில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டிருப்பாங்க, கெமிக்கல்ஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் பயம் இல்லாமல் சாப்பிட்லாம் குழந்தைங்க. ஜீனி கரைஞ்சதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர், பால் பவுடர் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் என்ன ப்ராண்ட் வேணாலும் போடலாம், எவ்ரிடே, ஹட்சன், எதுனாலும் போடலாம். அதில் 2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ஸ்டீம் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்பப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கூட பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. இதுக்கப்புறமா 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்துருக்கேங்க. இதுவும் நீங்கள் என்ன ப்ராண்ட் வேணாலும் போடலாம். நான் வந்து டைரி மில்க்கோட ப்ராண்டு போட்டிருக்கேன் கொக்கோ பவுடர். அதனால் ஒரிஜினல் டைரி மில்க் சாக்லேட்டோட ஃப்ளேவர் இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்கள் என்ன ப்ராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கிது கொக்கோ பவுடர். இதில் வெண்ணெய் போடுறதுனால குழந்தைங்களுக்கு, வளர்கிற குழந்தைங்களுக்கு நல்லது. கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கடையில் வாங்குகிற சாக்லேட்ஸில் பார்த்தீங்கன்னா வனஸ்பதி போட்டிருப்பாங்க டால்டா, அது சீக்கிரம் செரிமானம் ஆகாது, குழந்தைங்களுக்கு வயிறு பிரச்சனை வரும். ஆனால் இந்த மாதிரி வீட்டில் நம்ம வெண்ணெய் சேர்த்து செஞ்சு கொடுக்கறதுனால வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நல்ல வாசனை வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சாக்லேட்டோட வாசனை கம்ம கம்மன்னு வீடு ஃபுல்லாக வந்துடும். அவ்வளோதாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம வீட்டில் ஐஸ் க்யூப்ஸ் ட்ரே வச்சுருப்போம் இல்லையா, அந்த ட்ரேயில் ஃபில் ஆகிற மாதிரி ஊற்றிக்கோங்க. இதை லேசாக தட்டி விட்டுக்கோங்க. உள்ள ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி தட்டி விட்டுட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 2 மணி நேரம் வச்சதுக்கப்புறமா 3 மணி நேரம் வைங்க ஃப்ரிட்ஜில், ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து வெளியில் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து லைட்டாக அந்த ஓரத்தை கத்தியை வச்சு எடுத்துட்டு லைட்டாக, அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு தட்டு தட்டினீங்கன்னா அழகாக சாக்லேட் தனியாக வந்துடும். இந்த சாக்லேட் ரூம் டெம்பரேச்சர்லேயும் இப்படியே சாலிடாக தான் இருக்கும், உருகாது. இதே நீங்கள் தேங்காய் எண்ணெய்லாம் போட்டிங்கன்னா உருகிடும்.
பட்டர் வந்து உருகாமல் அப்படியே வச்சுக்கும் ஷேப்பில். ஸோ ரொம்ப ஈஸி. இதுக்கு நீங்கள் தனியாக மோல்டு வாங்கணும் செலவு பண்ணணும்னு அவசியமே இல்லை. என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள், என்னோடய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.